வணக்கம். இல்லை, சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வகையான பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் பார்ப்பது முலாம்பழம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பளி மாசு பழம். முதல்ல இப்போ முலாம்பழத்தை பற்றி அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முலாம்பழம் பார்த்தீங்கன்னா நல்ல உருண்டையாக இருக்கும், உள்ளே வந்து நல்ல சதை பகுதி அதிகமாக இருக்கும், வெள்ளரி விதை போன்று வந்து பார்ப்பது இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த முலாம்பழம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடையில் மட்டும்தான் அதிகமாக வந்து ஜூஸாக வந்து செய்து கொடுப்பாங்க. வீட்டில் வந்து பொதுவாக வந்து யாருமே அந்தளவுக்கு வாங்கி சாப்பிடவே இல்லை. இப்போ இந்த ஜூஸாக குடிக்கும்போது என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக செரிமானம் ஆயிரும், மலம் வந்து தாராளமாக போகும். ஆனால் குழந்தைகள் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முலாம்பழத்தை வந்து நல்லா உள்ளே இருக்க சதை பகுதியை எடுத்துட்டு, இல்லை சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு அதை நல்லா கலந்துட்டு அதை அப்படியே வெறும் வாயில் சாப்பிடும்போது வந்து ரொம்ப வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து மலமோ இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் வந்து மல பிரச்சனை, அதாவது வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஜூஸாக குடிக்கிறத விட நம்ம வந்து அப்படியே சதை பகுதியை எடுத்து நல்ல மென்று சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம். இதில் என்ன விதமான சத்துக்கள் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சத்துக்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த முலாம்பழம். இந்த முலாம்பழம் வந்து குளிர்ச்சி தன்மை உடைய ஒரு பழம். அதனால பார்த்தீங்கன்னா உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த முலாம்பழத்தை வந்து எடுத்துக்கலாம். சீதளம் வந்து, அதாவது சில குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும், சில பெரியவங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து இந்த பழத்தை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடைகளில் எல்லாமே இந்த முலாம்பழத்தை வந்து வச்சிருக்கிறது காரணம்னு பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை வந்து தணிப்பதற்கு வந்து அதிக பங்கு எடுத்துக்கூடிய ஒரு பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முலாம்பழம். அதனால பார்த்தீங்கன்னா வெயில் நாட்களில் வந்து மக்கள் வந்து இந்த முலாம்பழ ஜூஸை வந்து வாங்கி குடிச்சிட்டு வருவாங்க. வேற எதை என்ன விதமான பிரச்சனைகளுக்கு வந்து இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுகபேதி, அதாவது வந்து நார்மலாக வந்து பேதி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த முலாம்பழத்தில் இருக்கக்கூடிய சதை பகுதியை எடுத்துட்டு அதோட வந்து மிளகும் அதோட சீரகமும் சேர்த்து அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு இந்த முலாம்பழ சதையோடு போட்டு நல்லா வந்து சாப்பிடணும். ஒரு, அதாவது காலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து ஒரு 7 மணிக்கு வந்து பேதி ஆகிடும். பேதி ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 தடவைக்கு அப்புறம் நீங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு மோர் சாதமோ இல்லை ஒரு டீயோ அதை குடித்து நம்ம சரி செய்துக்கலாம், பேதியை வந்து நிப்பாட்டிக்கலாம். இந்த முலாம்பழம் பார்த்தீங்கன்னா சுகபேதி ஆவதற்கு நல்ல வந்து உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன விதமான பிரச்சனைகளுக்கு வந்து இது நல்ல தீர்வு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து இந்த பழ ஜூஸை குடிக்கிறதுனால பால் வந்து நல்லா சுரக்கும், அதனால் குழந்தைகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக சூடு இருந்தாலும் சரி, மலம் வந்து தாராளமாக வெளியில் போகலை அப்படின்றதுனால இருந்தாலும் சரி, இந்த தாய்மார்கள் வந்து இந்த பழத்தை எடுத்துட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து மலம் வந்து நல்ல தாராளமாக போகும், நல்ல ஒரு சத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த முலாம்பழத்திற்கு உண்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பம்பளி மாசு பழம். இந்த பம்பளி மாசு பழத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பு தன்மை இருக்கும். நம்ம வந்து அது வந்து நறுக்கி பார்க்கும்போது சில பழங்கள் வந்து பச்சையாக இருக்கும் உள்ள, அதாவது ஆரஞ்சு சுளை போல் இருக்கும் அது உள்ள. சில சுளைகள் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும் கொஞ்சம் வந்து இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கலந்துருக்கும். உள்ள சாதாரண மஞ்சள் கலராக இருக்கக்கூடிய சதை பற்றுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்புத்தன்மையோடு இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பம்பளி மாசு பழம் வந்து கிராம பகுதியில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும், இங்கிலப்பெல்லாம் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை. கிடைக்கக்கூடிய நாட்களில் வந்து இந்த பம்பளி மாசு பழத்தை வந்து வாங்கி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எந்த ஒரு பழமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நார் சத்துனால வந்து மலம் வந்து தாராளமாக வெளியாகும். ஸோ வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பழங்களை வந்து அடிக்கடி சாப்பிட்றது நல்லது. இந்த பம்பளி மாசு பழத்தையும் நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால ஹார்ட் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை அனிமிக் தொந்தரவு இருந்தாலும் சரி, சரி செய்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு வந்து அதிகமான உடல் எடை இருக்கு அப்படின்றவங்க இந்த பம்பளி மாசு பழத்தை எடுத்துக்கிறதுனால நல்ல வெயிட் ரிடக்ஷன் வந்து உடல் பருமானம் குறையிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பளி மாசு பழம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு அதிகமான வந்து உடலில் வந்து கொழுப்பு சத்து இருக்கும், அந்த கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பம்பளி மாசு பழத்திற்கு உண்டு. இந்த பம்பளி மாசத்து பழத்தில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம். இந்த பம்பளி மாசு பழத்தை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மிளகோடையும் உப்போடையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வருவாங்க, இல்லை மிளகுக்கு பதிலாக மிளகா தூளையும் அது உப்பையும் சேர்ந்து ஒன்று சில பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா தூளை விட மிளகையும் உப்பையும் சேர்த்து தொட்டு சாப்பிட்றது வழக்கத்தில் இருந்து வர்றது நல்ல விஷயமும் கிடையாது. ஏன்னா மிளகு வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு வழி செய்யும். அதனால் இந்த பம்பளி மாசு பழத்தோடு நம்ம மிளகையும் உப்பையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றது ஒரு நல்ல ஆரோக்கியமாக தரக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து முலாம்பழம் பற்றி முதல்ல பார்த்தோம், என்ன விதமான சத்துக்கள் இருக்குது, அதை எப்படி சுகபேதி ஆகிறதுக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம பார்த்த பழம் பார்த்தீங்கன்னா பம்பளி மாசு பழம்.
வைட்டமின் ஏ சக்தி அதிகமாக உள்ள ஒரு பழம். இதய கோளாறு இருக்கிறவங்க, உடல் எடை குறைக்கிறதுக்கு, கொழுப்பு சத்து குறைகிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பழம் பம்பளி மாசு பழம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது செம்மல சிவகுமார்.